கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் விசேஷமாய் நேரலையில் பங்கு பெறுகின்ற COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கின்ற இந்த ஆன்லைன் பகுதியில் பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இப்போதும் இந்த பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபித்து துவங்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன். இரக்கம் மிகுந்த தேவனே, நாங்களுமே ஸ்தோத்திரம் செய்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களிலே அன்பு கூர்ந்து எங்களை தெரிந்தெடுத்து கர்த்தாவே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களிலே அன்பு கூர்ந்த எங்கள் பரலோக தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளுக்காகவும் உம்முடைய இரக்கங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரமப்பா தேவமே. உம்முடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரமப்பா தேவனே. உம்முடைய சிருஷ்டிப்புகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எவ்வளவு பெரிய பெரிய தேவன். ஹல்லேலூயா, நாங்களுமே ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே தேவனே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்மை பாடவும் தேவனே தேவனே உம்மை நாங்கள் துதிக்கவும் உம்முடைய வசனங்களை கேட்கவும் ஜெபிக்கவும் எங்கள் தேவன் எங்களுக்கு தந்து ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை நினைத்து நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கிருபையினாலும் கூட தேவனே இந்த நாளில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு தேவனே ஸ்தோத்திரம் பாடல் ஆராதனை அதே போல போதனை ஜபம் எல்லா பகுதிகளிலும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட தேவனே ஸ்தோத்திரம் இறங்கி கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன் ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தாங்கள் இருக்கிற இடங்களிலே அப்பா ஸ்தோத்திரம் வசனங்களை கேட்கும் போது தேவனே ஆவியிலே பலன் கொள்ளுகிறவர்களாய் உம்மிலே மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாய் எங்கள் தேவன் அவர்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமும் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 913வது பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 913வது பாடல். வாசஸ்தலமதுவேயும் பூரணசியோனே, உயர்ந்த வாசஸ்தலமதுவேயும் பூரணசியோனே. கண்மலையின் மேலே கழுகுவோம், உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்றே பிதாமுகம் காண்போம். உயர்ந்த வாசஸ்தலமதுவேயும் பூரணசியோனே, உயர்ந்த வாசஸ்தலமதுவேயும் பூரணசியோனே. ஞான கண்மலையே கிறிஸ்தே சுயம் மரணே, வானசியோனிலே அவராவியால் பிறந்தோ. ஏழு தூண்களுடன் திடஸ்தி பாரமுடன், ஏழு தூண்களுடன் திடஸ்தி பாரமுடன் இயேசுவின் மேல் நின்ற வீடாய் நாம் இலங்கிடுவோம். இயேசுவின் மேல் நின்ற வீடாய் நாம் இலங்கிடுவோம். எம் உயர்ந்த வாசஸ்தலமதுவேயும் பூரணசியோனே, எம் உயர்ந்த வாசஸ்தலமதுவேயும் பூரணசியோனே.
பூரணமே அதிலே பயமில்லையே என்பரிசுவிடம் அதை நாடி பெற்றிடவே ஆவியால் நிறைந்தே அவர் அன்பிலே நடந்தே ஆவியால் நிறைந்தே அவர் அன்பிலே நடந்தே ஆபெரின்ப ஆத்ம வாழ்வில் ஆனந்தம் கொள்வோ ஆபெரின்ப ஆத்ம வாழ்வில் ஆனந்தம் கொள்வோ எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் புரண சியோனே எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் புரண சியோனே மாசமாதானமே விசுவாச நம்பிக்கையே மா பரிசுத்தமே மரணத்தின் பாடுகளே தேவசாயலுமே நம்மில் பூரணம் அடைய தேவசாயலுமே நம்மில் பூரணம் அடைய தூய வாழ்வை நாடி நாம் முன்னேறிய செல்வோ தூய வாழ்வை நாடி நாம் முன்னேறிய செல்வோ எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் புரண சியோனே எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் புரண சியோனே ஓட்டமே ஜெயமா நாமும் ஓடியே முடிக்க ஒவ்வொரு தினமோ புதிய பலனடைவோ பாவ சாபங்களோ புவியாசையும் ஜெயித்தோ பாவ சாபங்களோ புவியாசையும் ஜெயித்தோ பாலுலகை வேகம் தாண்டி அக்கரை சேர்வோ பாலுலகை வேகம் தாண்டி அக்கரை சேர்வோ எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் புரண சியோனே எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் புரண சியோனே வாலையும் சுழற்றி பழு சர்ப்பம் தோன்றிடுதே வீர ஆண் பிள்ளையே விழுங்க வகை தேடுதே பான கினியா அதை தீ கொளுத்திடுவோ பான கினியா அதை தீ கொளுத்திடுவோ வல்லமை மிகுந்த கர்த்தர் இயேசு நாமத்திலே வல்லமை மிகுந்த கர்த்தர் இயேசு நாமத்திலே எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் புரண சியோனே எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் புரண சியோனே எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே எம் புரண சியோனே ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து சில நிமிடங்கள் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரப்பா, நீ நல்லவர் நல்லவர். தகப்பனே உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருந்தவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இதோ உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்களில் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம்ப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 எங்கள் கண்மலையே ஸ்தோத்ரம் 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 எங்கள் கேடகமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா 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 ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்ரம் 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 தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஸ்தோத்ரம் 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஹல்லேலூயா 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 தகப்பனே ஸ்தோத்ரம் 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 வானம் எனது சிங்காசன பூமி எனது பாதபடி என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஹல்லேலூயா 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 தகப்பனே ஸ்தோத்ரம் 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 விடுவெளி நட்சத்திரமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஸ்தோத்ரம் 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 இயேசுவே ஸ்தோத்ரம் 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 உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்னவரே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரப்பா தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஹல்லேலூயா 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 அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 எங்கள் பலனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரப்பா ஹல்லேலூயா 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 தகப்பனே ஸ்தோத்ரம் 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 எங்களை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறவரே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரப்பா தகப்பனே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சோத்ரம் சோத்ரம் உயர உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா சோத்ரம் 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 தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சோத்ரம் 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 ஹல்லேலூயா 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 தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சோத்ரம் 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஹல்லேலூயா 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 தகப்பனே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரப்பா இஸ்வே ஸ்தோத்ரம் 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 கேருபீன்கள் செராபீன்கள் ஓய்வின்றி போற்றுகின்ற பரிசுத்தரே பரிசுத்தரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஸ்தோத்ரம் 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 பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 இஸ்வே ஸ்தோத்ரம் 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 தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஸ்தோத்ரம் 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 இயேசுவே நீ நல்லவர் நல்லவர் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஸ்தோத்ரம் 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 சூத்திரபலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்றவரே ஸ்தோத்ரம் 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 தகப்பனே ஸ்தோத்ரம் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொன்னவரே ஸ்தோத்ரப்பா உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்ரம் 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 காலைதோறும் கிருபைகள் புதிய உலா இருக்கிறதற்காய் ஸ்தோத்ரம் 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 நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்ரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் 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 ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை நடத்துகிற கிருபைகளுக்காய் நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்ரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் 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 வேத போதனை ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய தலைமை போதுகிறவர்களை தேவன் பயன்படுத்தும்படியாய் நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்ரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் 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 எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா மட்டுமாய் பாடி ஆராதிக்க தந்த கிருபைகளுக்கு ஆய் ஸ்தோத்ரம் தொடர்ந்து நடக்கிற வேத போதனை ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்குது ஆசீர்வாதமாக இருக்குது தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் நடத்துகிற எங்கள் தலைமை போதவர்களையும் தேவன் வளமையாய் பயன்படுத்துவீராக பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா உடைய கரத்திலே தருகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்து மூலம் ஜெபிக்கிறனால பிதாவே ஆமென் அல்லேலூயா Praise the Lord.
ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளின் போதனை ஜெபம் பகுதியிலே இந்த இணைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கின்றேன். தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை பலப்படுத்தி கொண்டு வருகிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த உபத்திரவமான சூழ்நிலைகளிலிருந்தும் சீக்கிரமாய் கர்த்தர் நமக்கு நல்ல விடுதலையை தரப்போகிறதற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்து என்பதை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் பேசுவது பாக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவது பாக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுவது பாக்கியம். அவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை பற்றி நாம் கேட்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டே இருக்கலாம். எப்பொழுது இயேசுவை பற்றி சொன்னாலும் நம்முடைய ஆவியில் ஒரு பரவசம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் நமக்கு நாயகராக விளங்குகின்றார். அந்த அன்பின் நாயகர் எப்பொழுதும் நம்முடைய கவர்ச்சிக்குரியவர், அன்புக்குரியவர், பாசத்துக்குரியவர். அவரை பற்றி கேட்கும் பொழுதெல்லாம் உள்ளத்தில் இன்பம் பெருகும். அப்படித்தானே உங்களுக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இருக்கட்டும். இயேசுவை பற்றி சொல்லுவதே நமது வாழ்வாய் மாறட்டும். இயேசுவோடு நாம் சேர்ந்து சீக்கிரமாய் வாழ வேண்டும். அதுவே நம்முடைய ஆசை. இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்து. இந்த பேர் எங்கிருந்து வந்தது என்றால், ஆதியாகமம் 3:14-15 வசனங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்து விழுந்து போன பொழுது அது காரணமாக இருந்தது. பிசாசானவன் சர்ப்பத்தின் வடிவிலே வந்தான். தேவன் அவர்களுக்கு சில தண்டனைகளையும் சில ஏற்பாடுகளையும் செய்தார். அப்பொழுது சர்ப்பத்தை பார்த்து சொன்ன வார்த்தையைத்தான் இங்கே வாசிக்க கேட்டோம். சர்ப்பத்துக்கு சில சாபங்களை ஆண்டவர் கொடுத்துவிட்டு அதோடு கூட சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சர்ப்பமே, உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். பாருங்கள், ஸ்திரீயின் வித்து என்று சொல்லிவிட்டு உடனே அதை உயர்தனை பொருளிலே பேசுகிறார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். ஸோ இந்த இடத்திலே தான் இந்த வார்த்தை வந்தது, ஸ்திரீயின் வித்து. அப்போ இந்த ஸ்திரீயின் வித்து யார்? ஸ்திரீயின் வித்து யார்? எழுத்தின்படி ஸ்திரீயின் வித்து என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு உரிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. மற்ற எல்லா மனிதர்களும் புருஷனுடைய வித்து. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே பிறப்பிலே மிகுந்த வித்தியாசம் உடையவர். சில வசனங்களை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பதற்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி
மிக துல்லியமாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாய். என்ன அற்புதம்! ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இம்மானுவேல் என்ற ஒரு பெயர் உண்டு என்பதை நாம் அறிவோம். புதிய ஏற்பாட்டிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 1:23 யோசேப்புக்கு தேவதூதனால் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. யோசேப்பு என்கிற வாலிபனுக்கு மரியாள் என்கிற கன்னிகை விவாகத்துக்கு என்று பேசி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தாள். அந்த நேரத்திலே இந்த கன்னிகையாகிய மரியாள் கர்ப்பவதியாகிவிட்டாள் என்ற செய்தி அந்த நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த யோசேப்பு காதில் வந்தது. இந்த மனிதன் உடனே என்ன என்று சொல்லி பிரச்சனைக்கு போகாமல், அவன் ஒரு நல்ல நீதிமானாக இருந்தபடியினால் சத்தம் இல்லாமல் ஓசை இல்லாமல் இவளை தள்ளிவிடலாம் என்று நினைத்திருந்தான். அப்படி அவன் சிந்தித்து கொண்டிருக்கையில் தேவதூதன் யோசேப்புக்கு தோன்றி பேசும் பொழுது இங்கே இந்த வார்த்தையை கூட சொல்லுகிறார். மத்தேயு 1:23, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை இந்த யோசேப்புக்கு தேவதூதன் எடுத்து கூறி இப்படி உரைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நடந்திருக்கிறது, வேறு எந்த தவறும் இல்லை. இது மிக புனிதமானது. கன்னிகை ஒரு புருஷனோடு உள்ள ஒரு உறவு இன்றி அவள் திடீரென்று கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லும் பொழுது மக்கள் தவறாக நினைக்கக்கூடும். ஆனால் இந்த விஷயம் அப்படியல்ல. இது தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. இதிலே எந்த ஒரு மனிதனுடைய ஒரு காரியமும் இல்லை. இது தேவனால் உண்டானது, தேவ திட்டம் என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். ஏசாயா உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் இந்த மரியாளிலே நிறைவேறிற்று. இன்னும் மரியாளிடத்திலே தேவதூதன் தோன்றி பேசினதை லூக்காசு விசேஷம் 1:30 நாம் பார்க்கின்றோம். 30 தொடங்கி 38 மட்டும் ஒரு நீண்ட உரையாடல் அங்கே தேவதூதனுக்கும் மரியாளுக்கும் நடக்கிறது. அதிலே தேவதூதன் சொல்லுகிறான், நீர் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லார். இதெல்லாம் கேட்டுட்டு மரியாள் திரும்ப கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே என்று கேட்கிறார். அப்போ தேவதூதன் பதில் சொல்லுகிறார். 35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். மரியாளே, நீ சிந்திக்கிறது போல உலக வழக்கத்தின்படி ஒரு புருஷனுக்கும் ஒரு மனைவிக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு பரிசுத்த ஆவி உன்மேல் வருவார், உன்னதமான தேவனுடைய பலம் அது உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உனக்குள் பரிசுத்தமான ஒன்று உற்பத்தியாகும், அதுதான் தேவகுமாரன். ஹல்லேலூயா! என்ன ஆச்சரியம்! இதை குறித்து நிருபங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தையும் கூட வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:5, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்கள், இப்ப ஸ்திரீயினிடத்தில் எல்லாரும் ஸ்திரீயிடத்திலிருந்தான் பிறந்து வர்றது. ஆனா இங்க ஸ்பெஷாலிட்டி என்ன? உலக வழக்கத்தின்படி அல்லாமல், புருஷனுடைய ரோலே அல்லாமல், ஒரு ஸ்திரீயினிடத்தில், கன்னிகையாயிருந்த ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்.
சோ இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவர் ஒருவரே ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட தக்க நிலையில் உள்ளவர். இப்போ இந்த ஸ்திரீயின் வித்தாக இயேசு பிறந்தார் அப்படி சொல்லும் பொழுது அது முக்கியமாக ஒரு நம்முடைய சிந்தனைக்குரிய ஒரு விஷயம். இட் இஸ் எ ஹோலி பர்த், பரிசுத்தமான ஒரு பிறப்பு, பரிசுத்தமான பிறப்பு. ரொம்ப ஆச்சரியம், பரிசுத்தமான பிறப்பு. ஏனென்றால் மனித வழக்கத்தின்படி அல்லாமல் ஒரு அற்புதமான நிலையிலே இயேசு கிறிஸ்து கன்னிகையாயிருந்த மரியாளிடத்தில் உற்பத்தியாகி பிறந்தார். இந்த உலகத்தின் எந்த வழக்கம் இல்லாமல் பரலோகத்தினுடைய ஒரு திட்டம் அங்கே அழகாக நிறைவேறிற்று. எனவே இது ஒரு பரிசுத்தமான, வித்தியாசமான, அருமையான ஒரு பிறப்பாக காணப்படும். வேறு யாருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக இந்த பிறப்பு காணப்படுகிறது. எனவே இது ஒரு பரிசுத்தமான பிறப்பு, பரிசுத்தமான பிறப்பு. மற்றபடி உள்ள எல்லாவற்றை விட்டு விசேஷமாய் கர்த்தருக்கென்று பிரித்து வைக்கப்படுகிற எந்த மனிதனும், எந்த ஸ்தலமும், எந்த நிகழ்ச்சியும் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதே போல உலக வழக்கத்தின்படி அல்லாமல் தேவனுடைய சித்தத்தின்படியும் தேவனுடைய வழியிலும் நடந்த ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு, அது இயேசுவின் பிறப்பு. ஹல்லேலூயா. இன்னொன்று, ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான பிறப்பு? ஏன் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிள்ளையாக இயேசு உருவாகவில்லை? கன்னிமரியாளுடைய வயிற்றில் அற்புதகரமாக ஏன் பிறக்க வேண்டும் என்று கேட்டால், இட் இஸ் an incarnation and it is not an origination. மற்ற எல்லாருடைய பிறப்பும் ஒரு ஆரிஜினேஷன், அதுதான் அவங்களுடைய ஆரிஜின். இப்போ நான் பிறந்தேன்னா எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தேன். நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படிதான், நமக்கு அதுதான் ஆரிஜின், அதுதான் நம்முடைய ஆரம்பம் அல்லது தோற்றம் அல்லது துவக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இது ஆரிஜின் என்று சொல்ல முடியாது. இது அவருடைய துவக்கமோ தோற்றமோ அல்ல, இது அவருடைய அவதாரம், இன்கார்னேஷன். அவர் ஏற்கனவே வார்த்தையா இருக்கிறார், ஆதி முதலே இருக்கிறார். அந்த வார்த்தையா இருக்கிறவர் அவர் ஒரு அவர் ஹி வாஸ் அ பீயிங், ஹி வாஸ் காட், அவர் இருந்தார். நம்ம வந்து பிறப்புக்கு முன்னால நம்ம இருக்கல, நம்ம ஒரு பீயிங்கா இருக்கல. அந்த பிறப்புல தான் நமக்கு ஒரு தோற்றமே, துவக்கமே, நம்முடைய ஆரிஜினே அதுதாங்க. ஆனால் இயேசுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஆதி முதலே இருக்கிறார், சிருஷ்டிப்பின் மூல காரணர், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெயரானவர். அப்போ அவர் வந்து இப்போ ஒரு வார்த்தையா இருந்தவர் மனுஷ உருவில் வருகிறார், அதுதான் நடக்குது. சோ மற்ற மனித பிறப்புகளுக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்புகளுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது என்பதை திட்டமா அறியணும். அதனாலதான் அங்க ஒரு ஒரு ஹஸ்பண்ட் என்கிற ஒரு ரோலே அங்க இல்லை, அது தேவையில்லை, அது முடியாது. எனவே தேவன் ஏற்கனவே இருக்கிற வார்த்தையை மரியாளுக்குள் வைத்தார். அந்த வார்த்தையானவர் மரியாளுக்குள் வந்து அந்த மரியாளுடைய வயிற்றிலே அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது, பூமிக்குரிய சரீரம். அதை பெற்று அவர் பெத்லகேமிலே பிறந்தார், வளர்ந்தார். அவர் கல்வாரி வரைக்கும் இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் நிறைவேற்ற வேண்டிய அழகான பாவ நிவாரண பலியை முழு மனுஷ சந்ததிக்காக செய்து முடித்து இன்னைக்கு மறுபடியும் பரம் ஏறி சென்று மகிமையடைந்த சரீரத்தோடு கூட பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்துவே ஸ்திரீயின் வித்து. இப்ப இந்த வசனம் என்ன சொன்னது? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அன்றைக்கு மனுக்குலம் பாவம் செய்து விழுந்த அன்னைக்கே தேவன் சொல்லிட்டாரு, ஸ்திரீயின் வித்தாக ஒரு நாள் என் குமாரனை அனுப்புவேன், அவர் வந்து சர்ப்பமே பிசாசே உன் தலையை நசுக்குவார். தெளிவாக சொன்னார், வலு சர்ப்பமாகிய அந்த பிசாஸ்
வெளிப்படுத்தல சொல்லியிருக்கு. பழைய பாம்பு பலி சர்ப்பம் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட ஆதி ஏதேனிலே வந்த பிசாசானவன், அவனை அவனுடைய தலையை நசுக்க இந்த ஸ்திரீயின் வித்தா இயேசு தோன்றி வருவார் என்கிறது அன்றைக்கே சொல்லப்பட்டது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருக்கு குதிகாலை நசுக்குவாய். ஏன்னா அவர் பூமிக்குரிய பிரகாரம் சிலுவையில் கொண்டு அறைவதற்கு எல்லா காரியம் நீ செய்வா. இயேசு கொன்னுட்டேன்னு சொல்லுவாய், அது வந்து அவருடைய குதிகாலை நசுக்கிறதுக்கு சமானம். ஆனால் அவர் உன் தலையை நசுக்குவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினார். ஆகவேதான் அதற்கு முன்பு அவனுக்கு இருந்த அதிகாரங்கள் இப்பொழுது இல்லை. எபிரேயர்ல படிக்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசை தமது மரணத்தினாலே அழித்தார். அவன் எல்லாரையும் அந்த இரண்டாம் மரணத்துக்கு தள்ளிட்டே இருந்தான். ஆனால் இயேசு எப்ப சிலுவையில் மரித்து ரட்சிப்பை உண்டு பண்ணிட்டாரோ, அப்புறம் இந்த இரண்டாம் மரணத்துக்கு போக வேண்டிய எத்தனையோ எத்தனையோ மக்கள் மீட்கப்பட்டு இயேசுவின் நித்திய ஜீவனுக்குள் வந்து கொண்டே இருக்கிறோம். அவனுக்கு பெரிய அடி, அவனுடைய சகல கிரியைகளும் அவனுடைய ஃபுல் ஃபோல்ஸ் எல்லாம் முழுசும் அடங்கி போச்சு. ஆனா இந்த பாம்பு அடிச்சா, குறிப்பா சார பாம்பு அடிச்சா வாலை பற்றி கவனமா இருக்கணும். அதுல கவனம் இல்லாட்டா அடிக்கும் பொழுதே அது வாலை சுருட்டி நம்மளை ஒரு அடி அடிச்சிடும், அந்த புண்ணு காலத்துக்கும் ஆறாது. அதாக்கும் பாம்பினுடைய வாளுடைய வேலை. அதே போலதான் இன்னைக்கு சாத்தான் வந்து நேரடியா ஒரு தேவ பிள்ளைய மோத மாட்டான். அவனுக்கு தெரியும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நிக்கிறார், நான் அங்க ஒன்றும் போக முடியாது. மரணத்தை எடுத்துட்டும் போக முடியாது, பாவத்தை எடுத்துட்டும் போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. என் கோபத்தையும் கொண்டு அங்க காட்ட முடியாது, பெரிய பாதுகாவல் இருக்கிறது. ஆனா இந்த வாளை வைத்து அநேகரை இழுத்து போட பார்க்கிறான். வெளிப்படுத்தல் 12:4 சொல்லுகிறது, அந்த வலு சர்ப்பத்தின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. இது நட்சத்திரங்கள் சொல்லுது யாரு? நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிற தேவ மக்கள். அதுல மூன்றில் ஒரு பங்கை இந்த வலு சர்ப்பம் வாயினால் அல்ல வாலினாலே இழுத்து கீழே விழத்தள்ளிற்று. உன்னதமான காரியங்களுக்கு நேராய் நல்ல உபதேசங்கள் கேட்டு ஆவிக்குரிய அனுபவங்கள் பெற்று பரலோகமே என் பாக்கியம் என்று சொல்லி, இயேசுவை எப்பொழுது காண்பேன் என்று சொல்லி உயிர் இருக்கிற வரை இந்த இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும், இயேசுக்காக நான் எதையாய் செய்யணும், இப்படியெல்லாம் துடிதுடிப்பாய் இருந்த மக்களில் மூன்றில் ஒரு பங்கை உன்னதமான நிலையில் வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசித்தவர்களை பூமியிலே விழத்தள்ளிற்று. உலகத்துக்குரியவர்களாய் மாற்றிவிட்டது. உலகத்தில் பெரியவனாகணும், என்னுடைய சாம்ராஜ்யத்தை கட்டணும், என் பேரை உயர்த்தணும், எனக்கு கொஞ்சம் ஆள் சேர்க்கணும், எனக்கு நிறைய சொத்து சேர்க்கணும், பணம் உண்டாக்கணும், அப்படியே திசை திரும்பி போகிற நிலைமைகளை பார்க்கிறோம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின அநேக மாம்சத்திலே முடிவடைகின்ற சூழ்நிலை. மாம்சம்னா இந்த மண்ணு, மண்ணுக்குரிய காரியம். அதுதான் வானத்தின் நட்சத்திரங்களை பூமியிலே வளர்த்தள்ளுகிறது. இன்றைக்கும் அந்த வலுசற்பத்தினுடைய வால் தான் தேவ பிள்ளைகளுக்குள் பயங்கர சேதங்களை உண்டு பண்ணுகிறது. தந்திரமாய் கிரியை செய்வான், நேரடியாக மோத முடியாது. பிலேயாம் பார்த்தீங்களா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு பாலாக் ராஜா நேரடியாக மோதவே முடியாது, ஜெயிக்க மாட்டான். அதனால ஒரு வாலுக்கு வேலையை வச்சுட்டான் பாருங்க. அங்கே ஒரு இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு வீக்னஸ் அவனுக்கு சொல்லி கொடுக்கறான் பாலாக்கு ராஜாவுக்கு. பொண்ணு விஷயத்தில் இவனுக்கு வீக்கு, நீ உன் பொண்ணுகளை எடுத்து டான்ஸ் ஆட விடப்பா, தானா விழுவான்னு ஆண்டவரே அடிப்பாரு, நீ சும்மா இருந்து வேடிக்கை பாருன்ட்டான். எவ்வளவு தந்திரம், இதான் அந்த வாலுக்க வேலை. தந்திரத்தினால் அன்னைக்கு எவ்வளவு இஸ்ரேல் ஜனங்கள் செத்தார்கள், மடிந்தார்கள். பாலாக்கு ராஜா யுத்தம் செய்யாமலே ஒரு பெரிய அடி விழுந்து விட்டது இஸ்ரேலுக்கு. இங்கத்தான் தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். இந்த வால் கொண்டு அவன் செய்கிறான், தலை நசுக்கப்பட்டு விட்டது. அதிகாரம் இயேசு கையில இருக்கு. இயேசுவின் பிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவர் அதிகாரம் தந்திருக்கிறார். சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை உங்களுக்கு தந்தேன்னு இயேசு சொல்லி இருக்கிறார்.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஆகவே இந்த வாளுக்கு தான் கவனமா இருக்கும். ஏசாயா தீர்க்க தரிசனம் 9:15 மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை, பொய்ப்போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். வாலை பற்றி சொல்லும்போது பொய்ப்போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி தான் வால். அப்ப இன்னைக்கு சாத்தான், வலுசற்பமாகிய சாத்தான் வால் கொண்டு மக்களை இழுத்து தள்ளுகிறான் சொல்லும் பொழுது என்ன வால்? பொய்ப்போதகம், பொய் தீர்க்க தரிசனம். இந்த வால் தான் இந்த கடைசி நாட்களிலே அநேக சத்தியத்தை அறிந்து ஆண்டவருக்காக சாட்சிகளாய் நிற்கிற அநேக பிள்ளைகளை கீழே வளர்த்தள்ளுகிற பொய் போதகங்கள். ஏதோ ஒரு நூதனமான போதகத்தை கேட்டுவிட்டு இதுகாரும் தங்கள் தாங்கள் வாழ்ந்த நல்ல சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள். அதுதான் இழுத்து கீழே தள்ளுகிறது. சத்தியத்துக்கு சாட்சிகளாய் கடைசி மட்டும் நிற்கணும். உலகம் மாறும், உலக வேஷங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், மக்களுடைய அறிவுகள் உடைய நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கும். ஆனா பரிசுத்த வேதாகம சத்தியம் ஒரு காலம் மாறாது. கற்றுக்கொண்டதில் நிலைத்திரு. நூதனமான வார்த்தைகளை கேட்டு கவர்ந்து இழுக்கப்பட்டு அப்படியே போகக்கூடாது. ஏதோ உங்களை கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுத்தி, சில வேளை ரொம்ப பரவசப்படுத்தி இடையிடையே ஏதோ ஒரு வார்த்தைகளை போடுவார்கள். அது வேதத்தின் கருத்துக்கு ஒத்தது தானா என்பதை நீங்கள் கவனிக்கணும். அவங்க வாழ்க்கையை வச்சு பேசுவாங்க, உலக நியதிகளை வச்சு பேசுவாங்க. நம்ம கவனிக்கணும், நமக்கு நிலையானது தேவனுடைய வார்த்தை தான். வானமும் ஒழிந்து போகும், பூமியும் ஒழிந்து போகும், அவைகளுடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும். அதை பேஸ் பண்ணி நம்ம வசனத்தை பேசி நிற்க முடியாதுல்ல. இங்க என்ன எழுதியிருக்கோ அதைத்தான் சொல்லணும், அதுதான் நிற்கும். அதை உறுதியா பற்றி கொள்ளுங்க. எந்த அளவுக்கு தெய்வீகத்தில் எந்த அளவுக்கு வளர்றீங்களோ அந்த அனுபவத்தில் உறுதிப்பட்டு முன் சொல்லணும்னா, கடைசி காலத்தில் இன்னும் அநேக வஞ்சகங்கள் வரும், பிரித்து பார்க்க முடியாத வஞ்சகங்கள் வரும். இப்போ பிசாசு வந்து நின்றுக்கிட்டு அல்லது அவனுடைய ஆட்கள் வந்து நின்றுக்கிட்டு ஒரு போதகம் பண்ணால் யாரும் அவனை திரும்பி பார்க்கவே மாட்டார் இல்லையா? நீ வேற யாரோ ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான்னா யார் கண்டுக்குவா? அவன் எதுவும் தெரியாமல் உளறிக்கிட்டு இருப்பான்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் வருகிற ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நிற்கக்கூடிய ஒரு மனுஷன், அப்போ அவரை பார்க்கும்போது ஆகா இவரிடத்தில் அது இருக்கிறது, இது இருக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, வல்லமை அங்கே வெளிப்பட்டது, இங்கே வெளிப்பட்டது, அது நடக்கிறது, இப்போ நிறைய நல்ல காரியங்கள் இருக்கும். அதை பார்க்கும்போது தான் அந்த போதகத்துக்கு நேராக போயிடுவாங்க. நமக்கு மனுஷர்கள்ட்ட ஆண்டவர் சொல்கிறார், அவரவருடைய கனிகளினாலே அவரவரை அறிவீர்கள். ஒரு தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறலைன்னா கவனித்துக் கொள்ளுங்கள். திரும்பவும் போய் அதை கேட்டுக்கொண்டிருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? நமக்கு ஞானம் இல்லையா? பழைய பாட்டிலே அது சொல்லியிருக்கு, தீர்க்க தரிசி சொன்னது நிறைவேறணும், இல்லாவிட்டால் சொல்லாமல் இருப்பது நல்லது. ஆகவே புரிந்து கொள்ளணும். இன்னொன்று, தீர்க்க தரிசனம்னு சொல்றது பைபிளில் நல்லா படிச்சு பாருங்க. மக்கள் சீர்திருந்துறதுக்கு, வரும் கோபத்தை மக்களுக்கு அறிவித்து மக்களை திருத்துகிற முறைகள் இன்றைக்கு ஃபேஷனாக போயிட்டு குறி கேட்கறது மாதிரி ஆயிடுச்சு. குறி கேட்கறது இது ரொம்ப தப்பு. குறி கேட்டு என்ன பிரயோஜனம்? பிசாசானவனும் குறி சொல்லுகிறான். அதனால நம்ம ரொம்ப நிதானிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அன்பர்களே, நாம் எப்போவுமே இந்த வசனத்தை சரியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம நிலை நிற்கலாம். அல்லேலூயா. பாடல், ஆராதனை, தீர்க்க தரிசனம் எல்லாம் பைபிளில் உள்ளது தான். ஆனால் வென் இட் இஸ் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் கவனமாக இருக்கணும். வசனத்தை விட்டுட்டு, சத்தியத்தை விட்டுட்டு, உபதேசத்தை விட்டுட்டு அப்போ மற்ற காரியங்களை தூக்கி பிடிச்சி அதை ரொம்ப பெருசுபடுத்திட்டு போனோம்னா கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ஜபம் நல்லது, ஆனால் ஜபம் மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில வேதத்தை படிச்சீங்களா, வசனத்தை கீழ்படிஞ்சீங்களா, சத்தியத்தை கை கொண்டு வாழ்றீங்களா, சுபாவங்கள் சீர்திருந்துகிறதா,
நீங்கள் இருக்கிற இடத்துல பிரயோஜனப்படுறீங்களா? இவைகளையும் கவனிக்கணும். வெறுமனே ஜபம் 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 நான் எல்லாருக்கா ஜபிக்கிறேன் என்பது மட்டும் அல்ல, அது வேணும். ஆனால் இதை விட்டுட்டு அதல்ல. ஏன்னா வசனம் மிக முக்கியமானது. அதைத்தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதான் the source of your faith is the word of God and word of God alone. உன்னுடைய விசுவாசத்தினுடைய ஆதாரம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மட்டுமே. இதை நல்லா தேவ மக்கள் புரிந்து கொள்ளணும். சரி, ஆகவே நாம் இன்றைக்கு சுதாகரித்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. வசனத்திலே நிற்கிறவர்கள் என்றைக்கும் உறுதியாய் நிற்க முடியும். ஆண்டவர் இயேசு வசனத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்துகிறார், வசனத்தை கொண்டு அவருடைய கிரியைகளை செய்கிறார். சரியா? சோ மற்ற எல்லா காரியங்களும் அதனுடைய ப்ரொபோஷன்ஸ்ல இருக்கும் பொழுது கரெக்டா இருக்கும். அதனுடைய அளவுகளில் அது நிற்க வேண்டும். வசனத்தை விட்டு விட்டு அளவுக்கு மீறி போகும் பொழுது, அல்லது வசனத்தை விட்டு வேற ட்ராக்ல அந்த காரியங்கள் பயன்படும் பொழுது, அங்கே ரொம்ப வஞ்சகங்களும் வீழ்ச்சிகளும் தோல்விகளும் உண்டாகும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கினார். அவனுடைய வால் தான் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளணும். ஆனால் தந்திரத்துக்கு, பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, சர்ப்பத்தின் வித்து யார்? ஸ்திரீயின் வித்து யார்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார். சர்ப்பத்தின் வித்து யாரு? ஸ்திரீயின் வித்து யாரு? இத ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். பைபிள்ல இருக்கிறதுல சிலதை லிட்டரலா பார்க்கணும், சிலதை ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும், சிலதை சிம்பாலிக்கா பார்க்கணும். இல்லையா? எழுதியிருக்கிற பிரகாரமே செய்ய வேண்டிய விஷயங்கள் உண்டு. சில விஷயங்கள் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் உண்டு. சில காரியங்கள் அது ஒரு உவமை பொருள் போல ஒரு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டியது உண்டு. சரி, இப்போ ஸ்பிரிச்சுவலா இதை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா சர்ப்பத்தின் வித்து என்று சொல்லுவதும் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லுவதும் நடைமுறையில் இல்லாத ஒன்றல்லவா, மனுக்குலத்தை வைத்து பார்க்கும்போது. ஆகவே அதுல வந்து நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல எடுக்கணும். இப்போ சர்ப்பத்தின் வித்துனா பிசாசினால் உண்டானவர்கள், அதுக்குதான் அந்த வார்த்தை கொடுத்துருக்கு. வித்துனா என்ன? அந்த வித்துல இருந்து வரக்கூடியது, பிசாசினால் உண்டானவர்கள். ஸ்திரீயின் வித்து அப்படி சொல்லும் பொழுது தேவனால் பிறந்தவர்கள். ஏன்னா ஸ்திரீயின் வித்து என்ற பெயரு இயேசு கிறிஸ்துவுக்குரியது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பிறந்தவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். அது கிறிஸ்துவின் சந்ததி. அந்த சந்ததிக்கு தான் ஸ்திரீயின் வித்துன்னு சொல்ல முடியும். இயேசு ஸ்திரீயின் வித்து, அவருக்கு பின்னால் எழும்பி வருகிற அவருடைய சந்ததியை நாம் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லலாம். 1 யோவான் 3:8-10 வரைக்கும் வாசிக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்தவன் எவனும், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. இங்க அழகா சொல்லி இருக்கு, யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த சர்ப்பத்தின் வித்து. ஏன்னா அவனுடைய சீடு உங்களுக்குள்ள இருக்கு. பாவம் என்கிற பயங்கர சீடு அவனுடைய சீடு, விதை. அதுதான் சொல்லி இருக்கு, டேக் இட் ஸ்பிரிச்சுவலி. அப்போ அந்த பாவம் என்கிற விதை உள்ள கிடந்தா அதிலிருந்து வரக்கூடிய அனைத்துமே பாவ செயல்களாகத்தானே இருக்கும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன். அந்த இதுலதான் காயினை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். காயின் எப்படி பொல்லாங்கனால் உண்டானான்?
உடனே சிலர் எழுத்தின்படி அதை எடுத்துட்டு போயிட்டு பெரிய குழப்பமான உபதேசங்களை உண்டு பண்ணிடுறாங்க. சர்ப்பமும் ஏவாளும் சேர்ந்து பிறந்த பிள்ளைதான் காயின்னு ஒரு உபதேசம் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகத்தில். பாருங்க, எதை ஸ்பிரிச்சுவல் அர்த்தத்தில் எடுக்கணுமோ அதை எழுத்தின்படி அர்த்தத்தில் எடுக்கும்போது மொத்த வேதத்தினுடைய கருத்துக்கும் முரண்பாடுகள் நிறைய உண்டாகும். பைபிள் தெளிவா சொல்றது, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல் பிறந்த பிள்ளை காயின். ஆனா ஏன் அவன் எப்படி பொல்லாங்கனால் உண்டானவன் எப்படி பெயர் பெற்றான்னா, என்னைக்கு பாவத்துக்கு இடம் கொடுத்தானோ அப்போ அவன் யாரா மாறிட்டான், சர்ப்பத்தின் வித்தா மாறிட்டான். அவன் காணிக்கை செலுத்தினா, தம்பி ஆபேலும் காணிக்கை செலுத்தினா, இவன் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கல, ஆபேல் காணிக்கை அங்கீகரிச்சார். உடனே இவனுக்கு ஒரு எரிச்சல், ஒரு விதமான தன்மையெல்லாம் வந்துருச்சு. அப்போதான் சர்ப்பம் விதை போடுறான். ஆண்டவர் தெரிஞ்சாச்சு, ஆண்டவர் சொல்றாரு, காயினே முகநாடியப்பா வேறுபட்டுருச்சு, நன்மை செய்தால் மேன்மை இல்லையா, நீ நன்மை செய்யாட்டா பாவம் வாசல் படியில் படுத்திருக்கிறது. எப்போ அவன் உள்ளத்துக்குள்ள கொண்டு பாவத்தை விதைக்கலான்னு அவன் படுத்திருக்கான், சாத்தான். பாவம் வாசல் படியில் படுத்திருக்கிறது, ஆபான ஆசை உன்னை பற்றி இருக்கிறது, பாவம்னு சொல்லி அகரண பொருளை சொல்லிட்டு அடுத்த உடனே அவன் அப்படின்னு பிசாச உயர் உறுத்தனை பொருளை சொன்னார். பார்த்தீங்களா, பாவம்னா அவன் தான், பிசாசு தான் பாவம், பாவத்துக்கு காரணர், பாவம் வாசப்படியில் படுத்திருக்கு. நீ இப்பொழுது அவனை ஆண்டு கொள்ளலாம், அவன் உன்னை ஆண்டு கொள்றதுக்கு முன்னாடி நீ அவனை ஆண்டு கொள். எப்பா ஒரு சம்பவம் வந்துட்டு, உனக்கு ஒரு சோர்வு வந்துட்டு, ஏமாற்றம் வந்துட்டு, தோல்வி வந்துட்டு, உடனே இது தருணத்தை பயன்படுத்தி அவன் வந்திருக்கான், வாசப்படியில் இருக்கிறான் உனக்குள்ள அவன் வித்த போடுறதுக்கு, பாவத்தை போடுறதுக்கு. ஆனா இப்ப நீ ஓவர் கம் ஹிம், அவனை ஓவர் ரூல் பண்ணு, துரத்து, தம்பிய நேசி, அடுத்தது நான் மேன்மை அடையலாம், இனி என் குறைகளை சரி பண்ணி ஆண்டவர் காணிக்கை அங்கீகரிக்கத்தக்க வண்ணம் செலுத்தலாம் என்று சொல்லு, நன்மை செய். ஆனா காயின் இடம் கொடுத்துட்டான், எரிச்சலுக்கு இடம் கொடுத்தான், பிசாசு வந்து சர்ப்பம் வந்து அவனுடைய வித்தை விதைச்சிட்டு போயிட்டான். அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. பொல்லாங்கனால் உண்டாயிருந்ததுன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் சைடு தான். சரி, இப்படி பாவம் செய்கிறவர்கள், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவர்கள், அவர்கள் தான் சர்ப்பத்தின் வித்து. ஆனால் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்து, இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவினாலே ஸ்திரீயின் வித்தாய் இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவினால் பிறந்த ஒரு சந்ததி, அவருடைய இரத்தத்தால் பிறந்த சந்ததி. இதுவும் ஸ்பிரிச்சுவல் ஹியர்ஸ். அந்த சந்ததிக்கு பேரு ஸ்திரீயின் வித்து. நாம் எல்லாம் ஸ்திரீயின் வித்து. நமக்கும் அதுக்கும் என்னைக்கும் பகைதானே. பாவம் செய்யறவனுக்கும் பரிசுத்தவானுக்கும் ஐக்கியம் வருமா? அன்பு இருக்கும், பாவிய நீதிமான் ஆக்கணும், ஆனா ஐக்கியப்பட்டு அந்த பாவத்துக்கெல்லாம் உடன் போக முடியாதல்லவா, ஒத்து போகாதல்லவா. இந்த பிசாசின் சேனைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் என்றைக்கு யுத்தம் தானே. ஆகவே உனக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் சொன்னார். இன்னும் ஒன்றை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சர்ப்பம், வலு சர்ப்பம், ஸ்திரீ, ரெண்டு தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே அங்கே ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காட்டப்பட்டது. முதல் 4 அந்த அதிகாரம் முழுவதும் அந்த சம்பவம் இருக்கிறது. ஷார்ட்டா சொல்றேன். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அந்த ஸ்திரீ சபையை காட்டுகிறது. அவள் தேவனை சூரியனாக அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அப்ப இவள் வந்து ஸ்திரீ. இந்த விளக்கங்களுக்குள்ள போனேன்னா டைம் ஆயிடும். இந்த ஸ்திரீ வந்து சபையை குறிக்கிறது. அடுத்த வசனத்திலே அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அவர் கர்ப்பஸ்திரியா இருக்கிறா, பிரசவ வேதனை பட்டு கொண்டு அந்த நிலைமையில நிக்கிறார். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காட்டப்பட்டது. ஒரு பயங்கர பெரிய வலு சர்ப்பம், சிவப்பான வலு சர்ப்பம், அதனுடைய வால் தான் வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் இழுத்து தள்ளினது. அது ஸ்திரீக்கு எதிராக நிக்கிறது. இந்த காட்சி இன்றைக்குள்ள கடைசி காலத்தை காட்டக்கூடிய ஒரு காட்சி. சபை பிரசவ வேதனைப்பட்டு தனக்குள் உருவாகி கொண்டிருக்கிற
ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க, ஆண் பிள்ளைனா ஜெயங்கொண்டவர்கள் கூட்டம், தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள், அந்த சபைக்குள் இருந்து உருவாகி கொண்டிருக்கிற விசுவாசிகளில் பரிசுத்தம் அடைந்து ஜெய ஜீவியம் செய்து இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம், அந்த கூட்டத்தை பெற்றெடுப்பதற்கு தான் சபை பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். இப்போ அந்த வலுசொற்பம் பயங்கரமாக எதிரே நின்று வானத்து நட்சத்திரங்களை கீழே இழுத்து தள்ளி கொண்டே இருக்கிற பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று அவள் பிள்ளை பெற்றாள். இந்த பிசாசினால இந்த வலுசற்பத்தினால அந்த பிள்ளையை பட்சிக்க முடியல. அவ வெற்றியாக பெற்றெடுத்து அது தேவ சமூகத்தை எட்டி விட்டது. எப்போ இயேசுவின் வருகையில எல்லாரும் மீட்கப்படும், அது வரைக்கும் இது வஞ்சிக்க தான் பார்க்கும். ஆனா அன்றைக்கு மீட்பின் நாள், அதுக்கு பிறகு சர்ப்பத்துக்கு எந்த சான்ஸும் இல்லை, மீட்கப்படும். ஆனா அதுக்கு பிறகு அந்த வசனங்கள் விளக்குகிறது, திரும்ப சர்ப்பம் கோபம் கொண்டு இந்த ஸ்திரீயோடு யுத்தம் செய்யும். அது வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே கைவிடப்பட்டவர்களை இந்த வலு சர்ப்பமும் அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்க தரிசியும் துன்புறுத்துகிற விஷயங்களை பற்றி அடுத்து பேசுகிறார். இப்போ இப்படி ஒரு காரியம் இந்த வலு சர்ப்பத்துக்கும் இந்த ஸ்திரீக்கும், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீ மரியாள் என்பது கரெக்ட். ஆனால் எப்பொழுதும் ஸ்திரீயின் வித்து என்று சாதாரண கதியிலே ஸ்பிரிச்சுவல்ல சொல்லும் பொழுது சபை தான் அந்த ஸ்திரீ, சபை தான் அந்த ஸ்திரீ. ஆகவே சபைக்கும் சர்ப்பத்துக்கும் வலு சர்ப்பத்துக்கும் என்றைக்கும் எதிர்தான். வலு சர்ப்பத்தோடு சபை ஒருபொழுதும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. மந்திரவாதங்கள், விக்கிரகாராதனைகள், இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் சர்ச் கேன்னாட் காம்ப்ரமைஸ் இட்செல்ஃப், தென் இட் கேனாட் பி எ சர்ச். இஃப் இட் காம்ப்ரமைசஸ், தென் இட் கேனாட் பி எ சர்ச். அது பைபிள் படி உள்ளது, இதுதான் சத்தியம். ஆகவே தேவன் விரும்பாத அந்நிய கிரியைகள், பிசாசு உருவாக்கிவிட்ட கிரியைகள், இதுல சபை ஒரு நாளும் போக முடியாது, போகக்கூடாது. ஸ்ட்ராங்கா நாம நிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நமக்கு இயேசு வருகிறார், நாமெல்லாம் ஸ்திரீயின் வித்துக்கள். ஹல்லேலூயா! அந்த கிறிஸ்துவின் சந்ததி, சபையாகிய ஸ்திரீயின் பிள்ளைகள். எனவே இந்த ஒரு நல்ல அறிவோடு கூட நாம் முன் செல்வ வேண்டும். இன்றைக்கு ஸ்திரீயின் வித்து இயேசு கிறிஸ்து என்று பார்த்தோம், சர்ப்பத்தின் வித்து பாவம் செய்கிற மக்கள், ஸ்திரீயின் வித்து என்று சொல்லுவது கிறிஸ்துவின் சந்ததியான தேவ பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள் என்று பார்த்தோம். அடுத்தது இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது சபையாகிய ஸ்திரீ, அந்த ஸ்திரீயின் வித்துக்களாக நாம எழும்பிக் கொண்டே இருக்கிறோம், கிறிஸ்துவின் சந்ததி. நமக்கும் அந்த சர்ப்பத்தின் வித்தாகிய பிசாசின் காரியங்களுக்கும் எப்பொழுதுமே எதிர். இந்த ஒரு நிலையிலே பிசாசை நாம் ஜெயங்கொள்ளணும், அவனுடைய தந்திரங்களை ஜெயங்கொள்ளணும். கடைசி காலத்தில் பயங்கர வலு சர்ப்பம் சபைக்கு எதிரே நின்று கொண்டு இருக்கிறான். அவன் யாரை பார்க்கிறான்? அந்த ஆண் பிள்ளை கூட்டம் என்று சொல்லுகிற, எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த வெற்றியுள்ள ஜனங்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள். ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று நான் இந்த பாடங்களில் அடிக்கடி சொல்லுகிறேனே. அந்த கூட்டத்தை வஞ்சிக்கத்தான், அவங்களை பூமிக்குரியவர்களாய் மாற்றி போட, உலகத்துக்குரியவங்களா மாற்றி போடுறதுக்கு தான் இவ்வளவு தந்திரம் செய்து அவன் போராடி கொண்டு இருக்கிறான். அப்புறம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பழையபடி அவனுக்கு ஃபுல் ஸ்விங்கில் அவனுடைய முழு அதிகாரத்தை காட்டுவான். அதுக்கு அவனுக்கு 7 வருஷம் கொடுக்கப்படும். அதுதான் அவன் கடுங்கோபம் கொண்டு கிரியை செய்கிற காலம். சரி, ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். சில இது சம்பந்தமான சில ஜப குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நாம் தியானித்த வேத பகுதியின் அடிப்படையிலே கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா! எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாமா? பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்திரீயின் வித்தாய் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சாத்தான் என்கிற வலுசர்ப்பத்தின் தலையை நசுக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவனுடைய பொய்ப்போதகமாகிய தந்திரமாகிய வாளையும் ஜெயிக்க எங்களுக்கு உமது வசனங்களை தந்தவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு உமது பரிசுத்த ஆவியை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம்,
எங்களுக்கு ஒரு பரிசுத்த சபை கூடுதலை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. இந்த நேரத்திலே நம்முடைய முதல் ஜெபக்குறிப்பு, பாவம் செய்கின்ற மனிதர்கள் அநேகர் தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும். இந்த லாங்குவேஜ் படி, இன்றைக்கு தியானித்த இந்த வேத பகுதியின் லாங்குவேஜ் படி, சர்ப்பத்தின் வித்துகள் ஸ்ரீயின் வித்துகளாய் மாற்றப்பட வேண்டும். பாவம் செய்கிற மக்கள் தேவ பிள்ளைகளாக மாற வேண்டும். அந்த ரட்சிப்பின் கிரியை அது பலமாக இந்த கடைசி காலத்திலே நடக்கணும். கர்த்தர் அநேகரை மீட்டெடுக்கணும். வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போவது பிதாவானவருக்கு சித்தம் அல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஹலலூயா. எனவே எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் பாவத்துக்கு இடம் கொடுத்து இந்த வசனத்தின்படி சர்ப்பத்தின் விதைகளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலை அப்பா கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணுமே. தந்திரமான பிசாசானவன் நல்ல உள்ளங்களையும் கெடுத்து பாவத்தை போட்டு கெடுத்து விடுகிறானே. ஏவாளை வஞ்சித்தவன், ஆதாமை வஞ்சித்தவன், அநேக மனிதர்களை வஞ்சித்தவன் இந்த கடைசி நாட்களில் அநேகரை வஞ்சிக்கும்படியாய் கிரியை செய்கிறான். அன்றுவரை இந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதி குருடாக்கி வைத்திருக்கின்ற மனக்கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கும்படி ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் மனக்கண்களை திறக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். ஆமீன். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், இப்படிப்பட்ட பாவத்தில் வாழுகிற ஜனங்கள் மேல் அசைவாட வேண்டும், அசைவாட வேண்டும். தாங்கள் செய்வது பாவம் என்று அறியாமலே அநேக பாவங்களை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். படைத்த ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக விக்கிரக ஆராதனை என்பது பாவம். அதை அநேகர் புரிந்து கொள்ளவில்லையப்பா. அவர்கள் மேல் நீங்க அசைவாடுங்க ஆவியானவரே. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. அவள் ஜீவனுள்ள தேவனை, சிருஷ்டிகராய தெய்வனை, தங்களுடைய ஒரே இரட்சகராய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கண்கள் திறக்கப்படும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கிரியை செய்கிற தேவன், அநேக ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிற இந்த விண்ணப்பத்தை கேளும் அப்பா. இந்த கடைசி நாட்களிலே, இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே அநேக ரட்சிக்கப்படத்தக்கதாக தேவன் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. அநேக ரட்சிக்கப்படும்படி கர்த்தருடைய நற்செய்தி அவர்களை எட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தின் தடைகள் அகலும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக மக்களுக்கு இந்த நாட்களிலே சுவிசேஷ கைப்பிரதிகள், ஆண்டவரே, வேத புஸ்தகங்கள், புதிய ஏற்பாடுகள், சுவிசேஷ புத்தகங்கள், டிராக்டுகள் இன்னைக்கு ஒரு நாள் கையில வாங்கி எங்கேயோ வீட்டில் ஒதுக்கி போட்டது, இன்றைக்கு அவங்க அதை கையில எடுத்து வாசிக்க கிருப செய்யப்பா. அவங்கள சந்தேகம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுக்குள் சாட்சிகளாய் மாறட்டும் கர்த்தாவே. பாவத்திலிருந்து ஜெயம் உண்டாகட்டும். அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிற அநேகர் இயேசுவே மையான ரட்சகர் என்று சொல்லி அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. என் தேவனே, கிரியை செய்தரலும், கிரியை செய்தரலும், கிரியை செய்தரலும். ஸ்தோத்திரம். போதையினால் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறார்கள் அப்பா. போதையினாலே எவ்வளவு பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடக்கிறது அப்பா. இந்த போதை கட்டுக்குள்ள இருக்கிறவளை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம், விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட அநேகர் மனம் திரும்பும்படியாய், விடுதலை பெறும்படியாய், இயேசுவுக்கு சாட்சிகளாய் மாறும்படியாய் என் ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, விபச்சாரம், வேசித்தனம், பலவித காம விகாரத்தின் செயல்கள், பலாத்காரங்கள், கற்பழிப்புகள், எவ்வளவு மோசமான காரியங்கள், ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், மிருகங்களோடு மனிதன், அவலட்சணமான காரியங்களை செய்வது, இந்த மாதிரி பாவங்களுக்குள் இருக்கிற அநேகரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்நாட்களில் உலக அரசாங்கங்கள் இதை சட்டமாக அங்கீகரித்து விட்டபடியினாலே
ஆண்டவரே வெளிப்படையாய் துணிகரமாய் இந்த பாவங்கள் செயல்கள் நடக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை கரத்தில் வைத்திருக்கிற நாங்களோ ஆண்டவரே இவைகளை கண்டிக்க இப்படிப்பட்ட மனம் திரும்பும்படி ஊக்கமாய் ஜெபிக்க எங்களுக்கு அதிக பாரத்தை தருவீராக. அக்கிரமம் பூமியிலே பெருகுகிறது, அதன் மூலம் தேவ கோபமும் வந்துவிட்டது. இப்பொழுதாயிலும் திருந்தக்கூடிய உணர்வை தாங்க ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. அநேக ரட்சிக்கப்படும்படி கர்த்தருடைய ரட்சிக்கிற கரம் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பின் கரம் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருடுகிறவர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள், பிறரிடத்திலிருந்து ஆமென் பிறருடைய பொருளை வஞ்சிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், பிறருக்கு தீமை செய்கிறவர்கள், அந்த பாவ செயல்களை விட்டு திருந்தும்படியாய் உணர்வை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். அடுத்தவனை காயப்படுத்துற, அடுத்தவனை கஷ்டப்படுத்துகிறவன், அடுத்தவனுடைய வாழ்வுக்கு தீமை செய்கிறவன், இடையூறு பண்ணுகிறவன், கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்கிறான் என்பதை உணரும்படியான கிருபை, உணர்வின் ஆவிய தார், உணர்வின் ஆவிய தார், உணரும் உள்ளத்தை தாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், அடுத்தவளுடைய வாழ்க்கையை அழிக்கின்ற வார்த்தைகள், அடுத்தவளுடைய நன்மைகளை தடுக்கின்ற வார்த்தைகள், பொய்கள், கோல் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட எல்லா பாவ கிரியைகள் அகன்று மக்கள் மனம் திரும்பும்படி ஜெபிக்கிறோம், மனம் திரும்பும்படி ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வம்பு, தூஷணம், ஆமீன், மூர்க்கம், கொலைபாதகம், எல்லா பொல்லாத பாவங்களில் மக்கள் விடுதலை பெறணும். துணிஞ்சு கொலை செய்கிறான், மனுஷ உயிருக்கு மதிப்பில்லாமல் போய் கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே தகப்பனே, கொலைபாதகம் இவ்வளவு பெரிய பாவம் என்கிற உணர்வு மறுபடியும் மக்களுக்குள்ள வரட்டும்ப்பா. அடுத்தவங்களுக்கு தீமை செய்கிறது தப்பு என்கிற உணர்வு வரட்டும் ஆண்டவரே. உணர்வில்லாமல் ஜனங்கள் பாவத்தை பால் போல பருகி போகிறார்களே. பாவ புல்வெளியில் மேய்ந்து அப்படியே இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் ஏறிய கடல்ல போகிறார்களே. இயேசுவே இயேசுவே, இந்த ஜனத்துக்கு இறங்கும்படி ஜெபிக்கிறோம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் பிரித்து பார்க்க தெரியாத அநேகம் ஜனங்கள், எது பாவம் எது பரிசுத்தம் தெரியலையே, யார் தங்களை படைத்தது என்று தெரியவில்லையே, மனக்கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறோம். பாவத்தின் கூறு முறிக்கப்படத்தக்கதாய், பாவத்தின் கிரியைகள் அழிக்கப்படத்தக்கதாய், பரிசுத்த ஆவியானுடைய ஒரு மகிமையான ஆவிக்குரிய எழுப்புதல் உலக நாடுகளுக்குள் வருவதாக, எங்கள் தேசத்துக்குள் வருவதாக, எங்கள் மாநிலங்களுக்குள், மாவட்டங்களுக்குள், ஊர்களுக்குள், பட்டணங்களுக்குள் வருவதாக. பெரிய எழுப்புதலின் அக்னி, பாவ கிரியைகளை சுட்டரிக்கிற அக்னி, உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய தூய அக்னி இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உள்ளங்களுக்குள் பற்றி எறியும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜீவியங்கள் சீர்திருந்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் தருகின்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஜெபத்தை கேட்டு அநேகரை மீட்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நரக வழி செல்லும் மாந்தருக்காய் நடுராப்பகல் அழுதே, என் தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீராய் நனைந்து ஜெபிப்போ. நம் தலை தண்ணீராய் கண்கள் கண்ணீராய் நனைந்து வருந்தி ஜெபிப்போ. சீயோனிலே சுவிசேஷாக ஜப ஐக்கியமே காணுவோ, ஜெயம் கொண்டூராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோ. ஜெயம் கொண்டூராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோ. ஹல்லேலூயா. இப்பொழுது தேவ மக்களுக்குள் வஞ்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்படி வஞ்சிக்கப்படாமல் தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படி
தேவ சமூகத்தில் நாம ஜெபிக்க போகிறோம். வலு சொற்பமானது தன்னுடைய வாளினாலே வானத்து நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை பூமியிலே வளர்த்தள்ளிற்று. அப்படிப்பட்ட விழுகைகள், வீழ்ச்சிகள், தோல்விகள், அதனால் பயங்கரமான இடரல்கள் கடைசி காலத்தில் அதிகமாக உண்டாகும். அதிலே தேவ மக்கள் தப்பிக்கொள்ளும்படி திசை மாறின யோனா தீர்க்கதரிசிகள் திசை திருப்பப்படும்படி சரிபடுத்தப்படும்படி இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஒரு யூதாஸ் காரியோத்து தேவனால் பிறந்தவனாய் இருந்தான். ஆனால் ஒரு நாள் சர்ப்பத்தின் வித்துக்கு இடம் கொடுத்துட்டானே, அப்பொழுது அவன் பிசாசினால் உண்டானவனாய் மாறிப்போன. ஹல்லேலூயா. ஒரு மாயவித்தைக்காரனாகிய சீமோன் அவனும் ஞானஸ்நானம் பெற்றான், தேவனுடைய பிள்ளையா மாறினான். ஆனா பரிசுத்தாவிய விலை கொடுத்து வாங்கி அதை வைத்து வித்தை காட்டி பிழைக்கலாம் நினைச்சான் பாருங்க. சர்ப்பத்தின் வித்து. இப்படி அநேக வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறத வேத சரித்திரத்திலும் தொடர்ந்து சபை சரித்திரத்திலும் நம்ம பார்க்கிறோம். அனனியா சப்பீராள் அருமையான விசுவாச குடும்பம், குடும்பமா விசுவாசிகள், குடும்பமா விசுவாசிகள். ஆனால் ஒரு பொய்யினாலே, வஞ்சித்து வைத்ததினாலே இழந்து போனார்களே. கோராகு எகிப்தை விட்டு புறப்பட்டு தேவனுடைய சட்டத்துக்குள் திட்டத்துக்குள் வந்தவன் அல்லவா? தேவ நியமனமாகிய மோசையை எதிர்த்ததுனாலே அவன் போனானே. இப்படி எத்தனையோ பேர், எத்தனையோ பேர், எத்தனையோ பேர். இது நிறுத்தப்படும்படி கர்த்தருடைய சமூகத்திலே கொஞ்சம் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, எத்தனையோ பேர் ரட்சிப்பை அலட்சியம் பண்ணி போகிற காலத்திலே, எத்தனையோ பேர் இயேசுவின் நற்செய்தியை கேட்டும் கேளாதவர்கள் போல் போகும் பொழுது, ஒரு கூட்டத்தார் அதை கேட்டு கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் உள்ளே வருகிறார்கள். அப்படி வந்த கூட்டத்திலே யூதாசை போல, அந்த சீமோனை போல, ஆண்டவரே இந்த அனனியா சப்பீராளை போல, அந்த கோராகை போல, ஒருவரும் இழந்து போகாதிருக்கும்படி என் தகப்பனே உன் சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வலு சர்ப்பத்தின் வாளுக்கு யாரும் இரையாகி போகாதபடி அப்பா நீர் காப்பாற்ற வேண்டும். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சத்தியத்தை அறிகிற அறிவை தாரும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும், எல்லாருக்கும் தாரும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும். அப்பா நீ சத்தியத்தை அறிகிற அறிவை அதிகமாய் தாங்கப்பா, தேவனை அறிகிற அறிவை தாங்கப்பா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை தாங்கப்பா. இந்த நல்ல அறிவுகளை எங்களுக்கு தாங்காண்டவரே, தேவ சித்தத்தை அறிகிற அறிவை எங்களுக்கு தாங்காண்டவரே. கர்த்தர் கை கொள்ள சொன்ன உபதேச சட்டங்களை அறிந்து கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்தை எங்கள் எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிடைத்த கிருபைகள் வரங்களில் ஏதோ ஒன்றை பிடித்துக் கொண்டு அடிப்படைகளை விட்டுவிடாதபடி இயேசுவே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யப்பா. பைபிள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதுக்கு நாங்களும் முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக, எதை எதை எந்த அளவு பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தக்கதாய் பயன்படுத்தி வெற்றி பெறத்தக்கதாக எங்களுக்கு உங்க ஞானத்தை தாங்கப்பா. நாங்கள் ஞானமில்லாத மனிதர்கள், அறிவில் குறைந்த மனிதர்கள், அலசடிபடுகிற உள்ளத்தை கொண்ட மனிதர்கள், அப்பா நிலையற்ற வாழ்வு வாழும் மனிதர்கள். எங்கள் தேவன் கிருபை வைத்து பரிசுத்த ஆவியானவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்குள் வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிகிற அறிவின் வாஞ்சையை தூண்டுபடியாய் ஜெபிக்கிறோம். ஜெபத்திலே வளர உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனோடுள்ள உறவிலே வளர உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல சுபாவ சீர்திருத்தம் பெற்று கிறிஸ்துவின் சாயல் தரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நற்கிரியைகள் செய்து நற்சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ அன்பினால் நிறைந்து நற்சுபாவங்களை உருவாக்க ஏதுவாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. தேவன் விரும்புகிறதை செய்யணுமே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாக, வல்லமை வெளிப்படுத்துகிறவர்களாக, அற்புத அடையாளங்கள் நடக்கும்படியாக, ஆத்ம ரட்சிப்பு பலமாய் உண்டாகும்படியாக, ஆவிக்குரிய உயிர் மீட்சி எல்லாருக்குள்ளும் உண்டாகும்படியாய் கர்த்தரங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். யாரும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும் ஐயா. கிறிஸ்துவுக்குள் வளர வளர இந்த சர்ப்பத்தின் வித்துக்கு இடம் கொடுத்து விடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
மாமிச சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து விடாம காத்துக்கொள்ளுங்க. உலகத்தினுடைய கவர்ச்சிகளுக்கு ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுத்துடாம காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாருக்கும் உங்க பாதுகாவல் உண்டாகணும். உன்னதமான கர்த்தர் சட்டைகளின் மறைவில் வந்து பாதுகாக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வான்புறா அசைவாடி பாதுகாக்கணும். இயேசுவின் ரத்தம் அனுதினம் எங்களை கழுவ, வசனம் அனுதினமும் சுத்திகரித்து நிலைநிறுத்த, பரிசுத்த ஆவி எங்களை கழுவி, எங்கள் உள்ளிந்திரியங்களை கழுவி, எங்களை தூய்மைப்படுத்தி நிலைநிறுத்த, எங்களுக்கு உறுதி வேண்டிய இடங்களில் நல்ல மன உறுதியை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். நிலைவரமான ஆவியை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது பொய் போதகங்கள், இந்த துருபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் இவைகளெல்லாம் மாறவும், இவைகளினால் ஒரு தேவ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளும் வஞ்சிக்கப்படாதபடி காக்கப்படவும் எல்லாரும் ஜெபிக்கணும். பரலோக பிதாவே, கடைசி காலத்திலே உலகம் முழுவதும் பயங்கரமான கள்ள தீர்க்க தரிசனங்களும் பொய் போதகங்கள் துருபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இதை பிரித்து பார்க்க முடியாத அளவிலே வஞ்சகமாய் நூதனமாய் ஆமீன் அது காணப்படுகிறது. ஆமீன். பிசாசின் தூதனும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறானே, வித்தியாசம் பார்க்க முடியவில்லையே. ஆண்டவரே, கள்ள ஊழியர்கள், கள்ள சகோதரர்கள் என்றெல்லாம் பைபிள் சொல்லுகிறது, கண்கூடாய் பார்க்கக்கூடிய அளவிலே பெருகி கொண்டிருக்கிறது. நாதா, என் தகப்பன், இந்த காரியத்திலே உமது மந்தையை காத்தருளும் என்று ஜெபிக்கிறோம். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உம்முடைய மந்தையை நீர் மேய்த்தருளும் என்று வசனத்தில் சொன்னது போல, உமது மந்தையை உமது கோலினால் மேய்த்தருளும், உமது மந்தையை உமது கோலினால் மேய்த்தருளும். உலக அறிவிலே பெரியவர்கள் அல்ல, உலக காரியங்களிலே நாங்கள் பெரியவர்கள் அல்ல, வேத வசனத்தின் இரகசியங்களை அறிவதிலும் மற்றுள்ள ஆவிக்குரிய காரியங்களில் நாங்கள் பெரியவர்கள் அல்ல, ஆனால் எங்களுக்கு உங்க கிருபை அதிகமாய் வேண்டுமே. தெரிந்து கொள்ளப்பட்ட அனைத்து தேவ ஜனத்தையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைக்கணுமே, செட்டைகளின் மறைவுக்குள்ள வைக்கணுமே. துருபதேசம் ஒரு சபைக்குள்ள வரக்கூடாதப்பா. கள்ள தீர்க்க தரிசன ஒரு தேவ பிள்ளைகளும் சேதப்படுத்த கூடாதப்பா. இவைகளுக்கு பின்னால மக்கள் ஓடாதபடி, வசனத்துக்கு பின்னே மக்கள் அணிவகுக்கும்படியாய், கிறிஸ்துவுக்கு பின்னே அணிவகுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கிரியை செய்யும். இந்த பொல்லாத மோதல்கள், பொல்லாத காற்றுகள் ஒரு தேவ பிள்ளை, ஒரு சபையும் சேதப்படுத்தாதபடி, ஒரு தேவ ஊழியக்காரரை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. திசை மாறி போயிருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்க தரிசிகள் யார் யார் திசை மாறி இருக்கிறார்களோ அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எந்த குறைகள் இருக்கிறதோ என் அன்பு தகப்பனே, அந்த சகோதரர்கள் மேல் கர்த்தர் இறங்கும், அந்த சகோதரிகள் மேல் கர்த்தர் இறங்கும். அவர்களை சரிப்படுத்துங்கப்பா, நல்ல உணர்வை கொடுங்கப்பா, தெளிவுபடுத்துங்கப்பா. ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க எச்சரிக்கும் பொழுது, உணர்த்தும் பொழுது ஒவ்வொருவரும் தங்கள் வழிகளை சரிப்படுத்திக் கொள்ள கிருபை ஸ்தாரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை சீர்படுத்தும், சமைப்படுத்தும். எல்லா கத்துடைய பிள்ளைகளை சமைப்படுத்தும், சீர்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். கோணலானவைகளை நேராக்கு, மேடானவைகளை சமமாக்கு, பள்ளங்களை எல்லாம் உயர்த்தும். என் ராஜா சீக்கிரமாய் வருகிறேன், உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே ஸ்திரீயின் வித்தாய் வந்த இயேசு சர்ப்பத்தின் தலையை சிலுவையில் நசுக்கினதை நாங்கள் தியானித்தோம். எங்களுக்கு அந்த ஜெயம் தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை மீட்டெடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் நிறுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் திரளானவர்களை அப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினவர்கள் திரும்ப அந்த சர்ப்பத்தின் வஞ்சகங்களில் விழுந்து போகாதபடி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
வேத புஸ்தகத்தில் சிலருடைய சரித்திரம் எச்சரிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலை ஒரு தேவ பிள்ளைக்கும் வராதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே பயங்கரமான பொய் போதகங்கள், விதவிதமான போதகங்கள், இவைகளில் எது வசனத்தினுடைய கருத்துக்கு உட்பட்டது, எது தேவனுடைய சித்தத்தின்படியானது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை எல்லாருக்கும் தார். அநேகர் இன்றைக்கு வேத புஸ்தகத்தை கையில் எடுக்காமல் வாசிக்காமல் யாரோ சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டே பரவசம் அடைந்து போகிறாரு. இந்த நிலைமைகள் மாறட்டும்ப்பா. ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளும் வசனம் வாசிக்க, அந்த வசனம் வாசிக்கும் பொழுது, வேதத்தை படிக்கும் பொழுது அவர்களுக்குள் கர்த்தர் உமது போதனைகளை வைக்க வேண்டும். சத்தியம் தெளிவாய் கலப்பில்லாமல் வெளிப்பட உதவி செய்யுங்க. சபைகளுக்குள் அந்த கிருபையை ஊற்றுங்க. துருபதேச காற்றுகள் சபைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. தேவ ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. தீர்க்க தரிசனங்களை மக்கள் விரும்பி குறி கேட்கிறது போல போகிற போக்குகள் நிறுத்தப்படட்டும்ப்பா. சத்தியத்தை அறிந்தவர்கள் கூட ஒரு குறி கேட்பது ஒரு உற்சாகமாய் மாறிவிட்டதே அப்பா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு பேச விரும்புவதை கர்த்தர் பேசுவீரே. நாங்கள் ஆயத்தமாயிருந்தால் போதுமே. எங்கெங்கயோ போய் குறி கேட்கறது போல கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. என் தகப்பனே, நிதானத்தை தாரும் அப்பா, தெளிவை தாரும் அப்பா. தேவன் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஏவாளில் ஆரம்பித்த கிரியை பொல்லாத வலுசர்ப்பம் இன்னும் முடிக்கவில்லையே. சபையாகிய ஸ்திரீக்கு எதிரே சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் நின்று கொண்டே இருக்கிறது. சபை ஜெயிக்கத்தக்கதாக, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஜெயம் பெற்று எக்காலம் துணிக்கும் பொழுது வானத்தில் இயேசுவோடு சேர்க்கப்படத்தக்கதாய் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமையான செயல் வெளிப்படட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே, ஜனங்களை பாவத்துக்கு உட்படுத்தி அக்கிரமத்தை தூண்டி வளர்த்தி பெருக பண்ணி இன்னைக்கு ஒரு பயங்கர தேவ கோபம் இறங்கி இருக்கிறது. இயேசுவே, பாவங்களை மன்னித்து கிருபை கூர்ந்து இறங்கி இந்த பொல்லாத கொள்ளை நோயை நிறுத்தி தரும்படி உங்க பரிசுத்த பாதங்களில் கெஞ்சி ஜெபிக்கிறோம். எவ்வளவோ பாதிப்புகள், எவ்வளவோ வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், பசி, பட்டினி, பயங்கரமான மரணங்கள். தகப்பனே, போதுமையா, போதுமையா, இதை நிறுத்தும் என்று தேவ சமூகத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம். என் தேவன் மனுபுத்திரருக்குள் செய்ய வேண்டிய கிரியைகள் பலமாய் நடக்கட்டும். இதன் மூலம் நல்ல உணர்வு உண்டாகி எல்லாம் நல்ல பாதையில் வரட்டும். இரட்சகரை காணட்டும். பெரிய காரியங்களை தேவன் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த முழு அடைப்பு சில காரியங்களில் தளர்த்தப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாக நல்ல முறையில் இதை தளர்த்த வேண்டிய இடங்கள் அனைத்திலும் தளர்த்த அரசாங்கங்களுக்கு கிருபை கொடுமப்பா. தேவ பிள்ளைகளை நினைத்தருளும், தேசவாசிகளை நினைத்தருளும். வாடி வதங்குகிற உம்முடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட மனுக்குலம் கிருபையாய் நினைத்து இறங்கி நல் உணர்வை உள்ளங்களில் தந்து இந்த அவல நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பலவித பணி செய்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு நாளும் கூட இருப்பீரார். இந்த வியாதியின் இடங்களிலே சென்று பணிபுரிகிறவர்கள் அவர்களுக்கு இந்த தொற்று வந்துவிடாதபடி காத்தருளும் அப்பா. இது இனி பரவாதபடி தடுத்து நிறுத்தும்படி கெஞ்சுகிறோம். மரணங்களை தடுத்து நிறுத்தும்படி செபிக்கிறோம். என் தேவன் வேதத்திலே உம்முடைய கோபத்தை கட்டளையிட்ட வேளைகளில் எல்லாம் முழுவதும் அதை செயல்படுத்தாமல் பாதியிலே நிறுத்தி இருக்கிறீர் அப்பா. அதுபோலவே இந்த நாளிலும் நடக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இறங்கும், கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். கடைசி கால உபத்திரவங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவள் நிமித்த உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அதுபோல ஒரு கிருபை உண்டாகட்டும் என்று தேவனுடைய திருப்பாதத்திலே ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய வாழ்வின் தேவைகளை சந்தியும், அவருடைய வாழ்விலே கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும்.
வீடுகளுக்குள்ளே சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கட்டும். தெய்வீக சுகம் எல்லா சரீரங்களில் உண்டாயிருக்கட்டும். என் தகப்பனே, நீங்க உலாவுவதை அநேகர் பார்க்கணும். இந்த நாட்கள் அநேகருக்கு கத்த தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலம் இடைப்படணும். வீத வசனத்தை தியானிக்கும் பொழுது வசனத்தின் சத்தியத்தின் மூலம் இடைப்பட வேண்டும். நாங்கள் அறிய வேண்டிய அநேக தேவ ரகசியங்களை இந்த நாட்கள் அறிந்து கொள்ள, வாழ்க்கை பற்றின பாடங்களை நன்றாக கற்றுக்கொள்ள, நாங்கள் இன்னும் புதுப்பிக்கப்பட்ட மக்களாக இயேசுக்கு உத்தம சாட்சிகளாய் அநேக பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் காணப்பட உதவி செய்யும். இந்த காலத்திலே எழும்பி நிற்கிற எல்லா தேவ ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம், சுவிசேஷர்களுக்காய் ஜெபிக்கிறோம், தீர்க்கதரிசிகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை போதகர்கள், மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒருவராயிலும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லார் மேலும் கர்த்தர் கரம் வைத்து எங்களை உம்முடைய பாதையிலே நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகத்தக்கதாக, சத்தியத்தின்படியான ஒரு பெரிய எழுப்புதல் வரத்தக்கதாக, திரளான கூட்டம், மக்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் எழும்புவதற்காய் ஒரு பெரிய கிரியை இந்த நாட்கள்ல செய்யணும். எல்லா ஊழியக்காரர்களாக எங்களை அதற்கு தயார்படுத்தும்படி ஜெபிக்கிறோம், பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும். ஒருவரை ஒரு குறை சொல்லிக் கொண்டோம், ஆண்டவரே ஒருவர் பழித்து பேசிக் கொண்டோம், இப்படியே இருக்கிற அனுபவங்களை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஒரு ஆளுகை, கர்த்தருடைய ஒரு கிரியை பலமாக தேவ மக்கள் மேல் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை உயிர்ப்பியோம், பயன்படுத்தோம், சாட்சியாய் நிலைநிறுத்தோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகத்தில் இந்த தலைமுறையில் வாழ்கின்ற எல்லா மக்களோடும் தொடர்ந்து இருப்பதாக, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நாளை தினம் பரிசுத்த ஆராதனை, இந்த கடமலை குண்டு சபையினுடைய ஆராதனை காலை 8 மணி தொடங்கி 11 மணி வரைக்கும் நேரலை நிகழ்வில் நடைபெறும். அந்த நிகழ்ச்சி குறிப்பாக குமரி மாவட்டத்திலே 3 தொலைக்காட்சி டிவி சேனல்ஸ்லே அது ஒளிபரப்பப்படும். எஸ்சிவி செட்டாப் பாக்ஸில் ஆப்பிள் டிவி 309 நம்பர். அதே போல் டிசிசிஎல் என்று சொல்லுகிற செட்டாப் பாக்ஸிலே, அதில் குமரி டிவி 146 நம்பர், சாரா இசடிஏஆர்ஏ சாரா ஹெச்டி டிவியில் 156 நம்பர். ஸோ இவைகளிலே சகோதரர்கள் அதை ஒளிபரப்ப ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். சிலருக்கு யூடியூப்பில் வந்து யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது நெட் கனெக்ஷன் அடிக்கடி ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்காகவே சகோதரர் இதை ஒழுங்கு பண்ணியிருக்கிறார்கள். ஸோ காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட டிவி சேனல்ஸ் அல்லது ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச் பாஸ்டர் வினில் சதீஷ் என்ற அந்த பெயரை கொண்ட யூடியூப் சேனலில் அல்லது கடமலை குண்டு எஃப்ஜிபிசி என்று சொன்ன பெயரை கொண்ட ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் இந்த ஆராதனை இணையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமென்.